உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை துதிகை திதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு திருத்திகை சுவாதி நட்சத்திரம் காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு விசாக நட்சத்திரம் அமிர்த யோகம் காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப உரைகள் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்னு முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று சுப முகூர்த்த நாள் இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்களே சூரியன் ராகு ஆறில் அமையப்பெற்று ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும் நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடன் பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படும் சந்தர் நானவர் ஆறில் அமைந்து நான்கில் சுக்கரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் தொழிலில் லாபங்கள் இருக்கும் வேலையாட்குடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக இருக்கும் மிதுன ராசினியர்களே மூன்றாம் வீட்டில் சுக்கரனவர் அமையப்பெற்று ஐந்தில் சந்திரன் சஞ்சரிப்பது பொருளாதிரியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கடகராசினியர்களே இரண்டாம் வீட்டில் குருவானவர் சுக்கரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது தூர பயணங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு சிம்ம ராசினியர்களே சுக்கர் நணவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று மூன்றாம் வீட்டில் சந்தர் நணவர் சஞ்சரிப்பதால் எதிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும் பண வரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் கோபத்தை குறைத்துக் கொள்வது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு கண்ணீராசினியர்களே ஜென்ம ராசியில் சூரியன் ராகு பனிரெண்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது நெருங்கியவர்களே நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக சிறப்பு துளாராசினியர்களே ஜென்ம ராசியில் சந்திரன் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூடும் விருச்சிக ராசினியர்களே பத்தாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் பனிரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது தனுசு ராசினியர்களே லாபஸ்தானத்தில் சந்திரன் அமையப்பெற்று பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மகர ராசினர்களே சந்திரனவர் பத்தில் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் மூலமாக கூட லாபகரமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது கும்பராசினர்களே சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குருவும் சுக்கரனும் அமையப்பெற்று ஒன்பதில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பெண்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உள்ளது மீனராசினியர்களே சந்தரனானவர் எட்டில் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசமம் உள்ளது எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது செவ்வாயானவர் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் என்றாலும் மன அமைதியானது இருக்காது கவனமாக இருப்பது மிக மிக உத்தமம் இனி ஜோதிட தகவல் திசா பலன்களில் கேது திசை என்ன செய்யும் என பார்க்கின்ற பொழுது கேது திசையானது ஒருவருக்கு ஏழு வருடங்கள் நடக்கும் நவ கிரகங்களில் உபகிரகம் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேதுவோட திசையானது நடப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது கண்டுபிடிக்க முடியாத உடம்பு பாதிப்புகள் எல்லாம் கூட கேது பகவான் கொடுக்கிறார் பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கேது பெற்று கேது நின்ற வீட்டதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து கேது திசை நடைபெற்றால் பொருளாதாரதியாக சாதகமான பலன்களையும் ஏற்றமிகுந்த பலன்களையும் ஏற்படுத்துவார் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கிறது நல்லது கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் கேது நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தாலும் நல்ல சிறப்பான பலன்களை உண்டாகும் கேதுவுக்கு குரு பார்வை குரு சேர்க்கை இருப்பது மிகவும் சிறப்பு சின்ன வயசுல பிறக்கின்ற வயதுல அதாவது வந்து அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக கேகுதிசை நடக்கும் பொதுவாக கேகுதிசை நடைபெறுகின்ற பொழுது படிப்பில் மந்த நிலை இருக்கும் அதிலும் குறிப்பாக நான்கு ஐந்து ஆகிய ஸ்தானங்களில் கேது அமைப்பெற்று கேகுதிசை நடைபெற்றால் படிப்பில் தடை இடையூறுகள் உடம்பு பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரெண்டு அல்லது ஏழில் கேது அமைப்பெற்று கேது திசையானது திருமண வயதில் நடைபெற்றால்தான் திருமணத்தை வந்து கேதுதிசை முடிஞ்ச பிறகு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற ஸ்தானங்களில் அமையப்பெற்று மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தால் திருமணம் செய்யலாம் அதுவே கேது பகவான் பாவகிரக சேர்க்கை பெற்றோ கேது நின்ற வீட்டதிபதி பலகீனமாக இருந்து கேகுதிசை நடைபெற்றால் வம்பு வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடமைப்பு நிர்ணயிக்க முடியாத உடம்பு பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலனானது உண்டாகிறது ஒருவருக்கு கேள்வி திசை நடைபெற்றால் விநாயகரை தரிசிப்பது மிக மிக சிறப்பு இதுவரை உங்களிடம் கேள்வி திசையை பற்றி சில தகவல்களை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்